வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தொடர்ச்சியாக நம்ம வந்து குரு பயிற்சி பலம் பார்த்துட்ருக்கோம், ராசி வரியாக பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசை யாருக்கு பார்க்க போகிறோம்னா, பேராற்றல் நிறைந்த பெரும் புகழுக்கு ஆசைப்படக்கூடிய விரும்பக்கூடிய தகுதி உடைய தனுசு ராசி நேர்களே, அப்படி தான் சொல்லணும். தனுசு ராசிங்கிறது பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் 1 பாதம், மொத்தம் 9 பாதங்கள் கொண்டது தனுசு ராசி. பஞ்சம குருவாக வர்றாரு. என்ன மார்க் நிகழ்ச்சி முடிச்சு சொல்ல போகிறோம். அப்போ பேராற்றல்லேருந்து ஆரம்பித்து சொல்லியிருக்கோம். தனுசு ராசின்னுக்கு நிறைய வித்தைகள் தெரிஞ்சவங்க அவசரத்தை சில இடங்களில் சொல்ல தெரியாத இடத்துல சொல்லி மாட்டிக்கிட்டு அதனால் லேட் ஆகலாம் காரணங்கள். அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது சார், திறமை ஜாஸ்தியாக இருக்கும். திறமை தனுசு ராசிக்காரன் மாதிரி யாரும் கெட்டிக்கார யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட தனுசு ராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா, இதுவரை ராசிக்கு 4 இடத்துன்ற கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படுத்திய குரு பகவான் இப்போ பஞ்சமஸ்தானங்கிற 5 இடத்து போகிறாரு, போயிட்டார் அப்படி தான் சொல்ல முடியும். அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசியில் ராகுவோட சேர்றாரு, இணைகிறார். இந்த குரு பயிற்சி முழுவதுமே சனீஸ்வருடைய 3 பார்வை பெற்று பலன் தரப்போகிறார். ஓகே, 5 இட குரு எப்படி சார் இருக்கும் பொது பலன்? 5 இட குருங்கிற பஞ்சம குருங்கிறது பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம். தனுசு ராசிக்கு ராசி மற்றும் 4 அதிபதி ஆகிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சென்று தனம் முயற்சி ஸ்தானம் அதிபதி சனியின் பார்வை பெறுவது ரொம்ப சிறப்பான இப்படி சொல்லலாம். இழந்ததை மீட்கலாம், எதாக இருந்தாலும் இழந்ததை மீட்கலாம் பாருங்கள். இதுவரை நிலையை வந்து தடைகள்லாம் விளையிறோம். என்ன தடையாக இருந்தாலும், காரிய தடையாக இருக்கட்டும், திருமண தடையாக இருக்கட்டும், குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும், தொழில் தடையாக இருக்கட்டும், வியாபார தடை எல்லாமே ஓடி போயிடும். இருந்திருந்தாலும் ஓடி போயிடும் பாருங்கள். தடைகள் தடைகளுக்கு விடை கொடுக்கலாம், தடங்கள்லாம் மாறி போயிடும். முன்னேற்றப்பால் போயிட்டே இருப்பீங்க, பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, சைடில் பார்க்காதீங்க, போயிட்டே இருங்க, வந்துட்டு போயிட்டே இருங்க. எல்லாருக்குமே சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். வந்துட்டு சோபலம் நடந்துக்கிட்டு இருக்கும். குடும்பத்தில் கணவன்மனை உறவு பலப்படும். தடைப்பட்ட பல விஷயங்கள் விடைகள் தெரியலாம். அனுகூலமான மாற்றங்கள் தொடர்ச்சியாக கிடைக்கும். கடன் தொல்லை கண்டிப்பாக நீங்கிடும். கையில் பணம் வரும், சேமிப்பு கூடும், பேங்க் பேலன்ஸ் கூடும் பாருங்க. பிள்ளைகளாக ஏற்பட்டது வரை மனசஞ்சல் அவமானம்லாம் கண்டிப்பாக மாறும். பிள்ளைகள் முன்னேற்றம் சிறப்பாக அமையும். உடல் ஆரோக்கியமும் அருமையாக அமைய போகுது. இது வரைக்கும் குடல் சம்மந்தப்பட்ட வலி இருக்கலாம், வயிறு வலி இருந்திருக்கலாம், அல்சர் பிரச்சனை இருந்திருக்கலாம், ஒவ்வாமை இருந்திருக்கலாம், வயிறு சூடு இருந்திருக்கலாம், மோஷன் பிரச்சனை இருந்திருக்கலாம், மூளை பிரச்சனை இருந்திருக்கலாம், எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். மாறிடும் சொல்லலாம். வந்துட்டு சொல்லப்போனால் படுக்க இருந்தவங்க கூட எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. பயம்லாம் மாறி போயிடும், பயம் தெளிஞ்சிடும் அப்படி தான் சொல்ல முடியும். வந்துட்டு தடைப்பட்ட பூர்வீக சொத்துக்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இதை எதிரியாக இருந்தவங்களாம் நண்பராக வந்துடுவாங்க. நீங்கள் நட்பை வந்து மேலும் பண்ணிக்கிடுவீங்க. குலதெய்வத்துடைய அனுக்கிறம் கிடைக்கும் பாருங்கள். குலதெய்வம் தெரியல சார் அப்படின்னா கண்டிப்பாக தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து குருடைய 5 பாறை எப்படி சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு 5 பாறை பதியறதுனால மனதில் வந்து பலவிதமான குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். குழம்பிகிட்டே இருந்தேன் சார், வாழ்க்கையே குழப்பமாக இருக்குன்னு இப்போ குழப்பத்தை தீர்வு கிடைக்கும் பாருங்கள். பலகாலமாக முடிக்க முடியாமல் இந்த தீர்க்க முடிந்த பிரச்சனை பூரா தீரும். திருமண வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கி ரொம்ப நல்ல சார், குழந்தை வாய்ப்பு நிறையவே இருக்குது. அழகான குழந்தைகள், அற்புதமான குழந்தைகள், அறிவு சிறந்த குழந்தைகள்லாம் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சமம் நடக்க போகுது. எல்லோருமே ஆச்சரியப்படுவாங்க, ரொம்ப சந்தோஷம், எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க இல்லையா சுபகாரியம் நடக்கும்போது. உண்மை அது மாதிரி நேர்முக சிந்தனைகள், நேர்மறை சிந்தனைகள்லாம் கிடைக்கும், எதிர்மறை சிந்தனை மாறிடும். பிரார்த்தனைகள் ரொம்ப நாள் சார் கோயில்களுக்கு எல்லாம் நிறைவேற்றலாம். ஆலய திருப்பணை உதவி கூட வாய்ப்புகள்லாம் கிடைக்கலாம். ஆன்மீக பெரியவர்களை சந்திக்கலாம், மகான்களை சந்திக்கலாம், குருமார்களை சந்திக்கலாம், சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், நல்ல எண்ணங்கள் உருவாகும் பாருங்கள். குருடைய உபதேசம் கிடைக்கும், தீட்சை கிடைக்கும், நல்ல ஜோதிட ஞானம் கிடைக்கும், மருத்துவ சிந்தனை கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜோதிடத்தையும் ஜெயிக்கலாம், மருத்துவத்தையும் ஜெயிக்கலாம் பாருங்கள். சுப விசேஷங்கள் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது, பயப்பட தேவையில்லை. அதாவது குருவுடைய 5 பறவை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். அடுத்து குருவானுடைய 7 பறவை எப்படி சார் இருக்கும்? ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தை குருவினுடைய 7 பறவை பதிகிறதுனால தொழில் இருக்கிற தடைகள் மாறும் சார். சார் 1-2 ஆஃபீஸ் போட்டால் சார், 3 ஆஃபீஸ் போட்டால் சார், வேலைக்கு போனால் எதுவும் செட் ஆகலை சார், இப்போ ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். இருந்த இடத்துல சம்பாதிக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் பாருங்கள். இது தெரியாமல் போச்சு சார் வெளிநாள் அப்படிங்கிற மாதிரி இது தெரியாமல் போச்சுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய தெளிவுலாம் தெரிஞ்சுக்கிடுவீங்க, டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிடுவீங்க. பணிச்சுமை அலுவலகத்தில் குறையும் கண்டிப்பாக. பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும். உங்களுக்கு தர வேண்டிய பாக்கியில் வசூலாக, நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனே அடைச்சிடுவீங்க. அடகு போட்ட நகையெல்லாம் திருப்பி மீட்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாருங்கள். மொத்தத்தில் கருத்து வேறுபாடுகள் மறையும், சிறப்பான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சாதாரணமாக இருந்தவங்களாம் சொகுசு வாழ்க்கைக்கு முன்னேறலாம். ஓகே, அடுத்து குருடு 9 பறை எப்படி சார் இருக்கும்? ராசியில் குருடு 9 பறை பார்த்திங்கன்னா ராசியிலே பதிகிறதுனால மனசில் தெளிவு கிடைக்கும்.
ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். தடைகளை உடைக்கலாம், உடைத்தறியலாம், சோதனைகளை சாதனைகளாக்கலாம். உடல் பொலிவு, தோற்ற பொலிவு கிடைக்கும். முகத்தில் ஒரு முகத்தில் ஒரு மலர்ச்சி கிடைக்கும், தெளிச்சி கிடைக்கும். பாருங்கள், பல புதிய மாற்றங்கள் செய்யக்கூடிய சிந்தனைகள்லாம் வரும். இதனால் முடியும் சார், செஞ்சுருவோம் சார், ஒன்றும் பிரச்சனை பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் திறமைகளை போகிறோம். எல்லோரும் பாராட்டுவாங்க. உண்மையில் இவ்வளோ பொறாமல் இருந்தவங்களும் இப்போ பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பட்ட காலையில் இப்படி கெட்ட காலையில் கிடைக்கும்னு சொல்லலாம். மாறிடும், உங்களுக்கு மாறிடும் பாருங்கள். ரொம்ப ஒரு பரந்த மனப்பான்மை இருப்பீங்க, தாராள மனப்பான்மை இருப்பீங்க. தந்தை வழி முன்னருடைய ஆசி கிடைக்கும், ஆஸ்தி கிடைக்கும். தந்தையாருடைய உடன்பாடு கருத்து மாற்றம்லாம் மாறிடும். தந்தையாருக்கு ஒத்து போயிடுவீங்க, அவங்க பேச்சை கேட்பீங்க. வந்துட்டு வாழ்க்கை முன்னேற்ற ஆதாரம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு போகிற வாய்ப்புலாம் கிடைக்கும் பாருங்கள். எல்லா வழியிலையுமே சிறப்பாக இருக்கும். பரிகாரம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கடவுளர்கள் உங்கள் கடவுள் கூடவே இருக்கிறவங்க கூட அந்த எழி விநாயக பெருமானை வழிபட்டுவாங்க. வியாழக்கிழமை வியாழக்கிழமை சித்தர்கள் ஜீவசமாதி கும்பிட்டுவாங்க. குழந்தை உங்கள் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. ஜென்ம நட்சத்திர நாளில் மஞ்சள் கலர் அபிஷேகம், மஞ்சள் கலர் சந்திரன் அபிஷேகம் பண்ணலாம். மஞ்சள் கலர் பட்டெடுத்து சுவாமிகளுக்கு கொடுக்கலாம் பாருங்கள். கலர்ஸ் மஞ்சள் நிறைய பயன்படுத்துங்க. லைட் ப்ளூவும் பயன்படுத்தலாம், பொன்னிறம் பயன்படுத்த சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் நீ எல்லாமே சிறப்பாக கைகூடும் பாருங்கள். டவுட் இருந்தால் தாராளமாக கேட்டுக்கலாம். மேலும் உங்களை சந்திக்கிறோம் என்று விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.